சொல்லுங்க சார். இப்ப சர்வீஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினோ பேங்க்ல வந்துட்டு நார்மலா வந்து ஏஇபிஎஸ்ல பணம் விட்ரா பண்ணி கொடுக்கறது சார். ஓகே. அதாவது ஆதார் நம்பர் மட்டும் ஒரு கஸ்டமர் கொண்டு வந்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க சென்னைனா இப்போ வட இந்தியர்கள்லாம் வராங்க இல்லைங்களா, ஏடிஎம் கார்டு சுமந்துகிட்டு வர வேண்டிய தேவை கிடையாது. ஆதார் நம்பர் மட்டும் இருந்தா தெரிஞ்சா போதும், மைண்ட்ல இருந்தா போதும். ஆதார் நம்பர் மட்டும் சொல்லி ரேக வச்சு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி போட்டு அவங்க எந்த வங்கியில பணம் வச்சிருந்தாலும் அதை விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்க வேலெட்டுக்கு வந்துடும். ஓகே. வேலெட்டுக்கு வந்ததை உறுதிப்படுத்திட்டு நம்ம அவங்க கையில கேஷ் கொடுத்துருவோம். இப்போ அந்த பயோமெட்ரிக் நீங்க தருவீங்களா இல்ல நான் வாங்கிக்கிறோமா தனியா? இல்ல பயோமெட்ரிக் நீங்க தான் சார் வாங்கணும். நான் எங்ககிட்டயும் இருக்கு, நீங்க அமௌண்ட் கட்டினீங்கன்னா நாங்க கொடுப்போம். இல்லனா நீங்க வெளியில வேணாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஒரு பயோமெட்ரிக் இருக்காது, ஆல்ரெடி யூஸ்டு ஆக்டிவேட் தான் இருக்கு, யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் சார். இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிங்க சார், புதுசா வாங்க சொல்ல. நாங்க மந்த்ரா டிவைஸ், மந்த்ரா டிவைஸ் இருக்கா? என்ன கம்பெனி டிவைஸ் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க? மந்த்ரா போதும் சார், அதுவே போதும். நீங்க புதுசுலாம் எதுவும் வாங்க தேவையில்ல. நீங்க ஐடிக்கு மட்டும் பே பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். இங்க இருந்து உங்களுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஆதார்ல ஒண்ணு, அப்புறம் மைக்ரோ ஏடிஎம் ஒன்று வேணும்னா வாங்கிக்கலாம். அது 2500 வரும். எல்லா வங்கிகளோட ஏடிஎம் கார்டும் போட்டு நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு போட்டு நம்ம விட்ரா பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம் சார் இமிடியா 10 நிமிஷத்துல. என்னென்ன பேங்கிங்? நம்ம இந்த பேங்கிங் மட்டும்தான், நம்ம ஃபினோ பேங்க் மட்டும்தான் தர முடியும். வேற பேங்குக்கும் தரலாம் நீங்க, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுக்கும் தரலாம். அதுக்கான ஐடியும் கொடுப்போம். ஆனா நம்ம அது கஸ்டமர் யாராவது நீடுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க ஓபன் பண்ணி தரலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரீங்கன்னா ஒரு 200 ரூபா ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க இன்சென்டிவ். பட் ஃபினோல ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபினோல ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க தான் மதர் பிரான்ச் அதுக்கு. அப்போ அந்த கஸ்டமர் எப்பெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்றாரோ அதுக்குன்னு வரக்கூடிய இன்சென்டிவ்ல வந்து உங்களுக்கு 1% பேங்க் கொடுத்துக்கிட்டே இருக்கும் லைஃப் டைம். இது ஏன்னா என்ன சார், ஏடிஎம் கார்டு கொடுக்க முடியுமா? ஆமா சார், ஏடிஎம் கார்டு வந்து நாங்க முன்கூட்டியே 10-20 ஏடிஎம் கார்டு உங்களுக்கு கொடுத்துருவோம், பாஸ்புக் கொடுத்துருவோம். இதெல்லாம் கஸ்டமருக்கு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரும்போது உடனடியாக கையோட கொடுத்துடலாங்க. பொறுத்து அதுல வந்து நீங்க ஏடிஎம் கார்டு கொடுக்க முடியாது. இப்ப ஒருத்தருக்கு ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் கார்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான், பக்கத்தில் இருக்கிற அவருக்கு ஆதார் கார்டுக்கு நியரஸ்ட் பிரான்ச்ல இருந்து தான் அவர் போய் மீதி சர்வீஸை வாங்கிக்கணும். ஓகே, அப்படிதான் இருக்கும். ஃபினோல வந்து அப்படி கிடையாது, நீங்களே பாஸ்புக் அவர் கையில் இன்ஸ்டண்டாக கொடுத்துடலாம், ஏடிஎம் கார்டு இன்ஸ்டண்டாக கொடுத்துடலாம், கூகுள் பே ஃபோன்பே அவரே ஆட் பண்ணிக்கலாம் அவங்க முன்னாடியே. எங்கே வேணாலும் போயிட்டு ஆதாரில் ஃபிங்கர் வச்சு அவர் எந்த ஐடியில் வேணாலும் வச்சு பணம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சர்வீசஸுமே வந்து அவர் வந்து அதில் பண்ணிக்கலாம். இப்போ பேமெண்ட் பண்ண எவ்வளோ நேரம் சார் லாகின் ஆகுது உங்களுக்கு? 2 நாள் ஆயிடும், 48 hours சார். இப்போ இந்த ஆக்டிவேஷன் கொடுத்தது சொல்றீங்களா? இல்லை சார், இப்போ உங்களுக்கு மிஷின் இருக்குது. ஆமாம் இருக்கு. இதில் வந்து நீங்கள் அமௌண்ட் ஐடிக்கு மட்டும் பே பண்ணால் போதும். இல்லை சார், ஐடிக்கு மட்டும் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் உடனே பண்ணி ஐடி உடனே கொடுத்துருவோம். அந்த ஐடி ஆர்பிஐ வந்து அப்ரூவ் கொடுக்கறதுக்கு 48 hours எடுத்துக்கும் டைம். 48 hoursங்களா? சரி, அக்கௌண்ட் நம்பர் மட்டும் சென்ட் பண்றீங்களா? இது லாகின் எப்படி போய் நான் பாக்குறது? எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவோம் சார். இதுல உள்ள சர்வீசஸ் ஏதாவது வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நான் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓபனிங் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன், அடுத்து சொல்லிடுறேன் பாருங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் டொமஸ்டிக் மணி ட்ரான்ஸ்ஃபர், இன்டர்நேஷனல் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளஸ் பாத்தீங்கன்னா 2-wheeler 4-wheeler இன்சூரன்ஸ், 184 வகையான கலெக்ஷன்ஸ். 184னா ஸ்ரீராமு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஊபரு, ஊட்டோ இந்த மாதிரி ரீசார்ஜஸ்ஸு, ஸ்விக்கி, சொமோட்டோ இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து பணம் உங்ககிட்ட கட்டிக்கலாம். ஸ்ரீராமில் லோன் எடுத்தவங்க, பஜாஜில் லோன் எடுத்தவங்க, எல்என்டியில் லோன் எடுத்தவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து கட்டிக்கலாம். அதில் லோன் கலெக்ஷன் பண்ணுற கலெக்ஷன் பாயே வந்து உங்ககிட்ட கட்டலாம்.
இந்த மாதிரி இருக்கும். குறிப்பா உங்களுக்கு வந்து ஓலா டாக்ஸிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் நீங்க ஒரு நாளைக்கு ரீசார்ஜ் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். அதனால சென்னை மார்க்கெட்டும் இது நல்ல ஒரு இன்கம்பபிள் மார்க்கெட் தான் இது. அது மட்டும் இல்லாமல் வடைய மாநிலத்தவர்கள்ல நிறைய இருக்கக்கூடிய ஏரியா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு கணக்கெடுப்புல கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க கணக்கு, சென்னை சுற்றி நகரங்கள்ல. அவங்க மட்டுமே மொத்த தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் அவங்க தான் இருக்கிறதாகவும், சென்னை சுற்றி பகுதிகளில் ஒரு 15 லட்சம் பேருக்கு மேலே தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. ஸோ இப்படி இருக்கிறதுனால வட இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது அவங்க ஏடிஎம் கார்டோ பாஸ்புக்கோ கொண்டு வர மாட்டாங்க, அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பனிங் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இங்கே ஆதார் நம்பர் தான் சொல்லுவாங்க, ஆதார் நம்பர் சொல்லி ஃபிங்கர் வச்சு எனக்கு பணம் கொடுப்பீங்களா அப்படி தான் கேட்பாங்க. ஸோ நம்ம அப்போ அந்த சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி தரும்போது உங்களுக்கு வந்து இன்கம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது அவங்க எல்லாம் ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் பேங்க் பணம் போடவே வருவாங்க வாங்கிட்டு. அப்போ பணம் போட ஈவினிங் 6 மணிக்கு மேலே வரும்போது அவங்க மற்ற வங்கிகளோட சர்வீஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்போ உங்ககிட்ட அந்த சர்வீஸை எடுத்துக்க முடியும். அதனால தான் இதை வந்து ஒரு ஏபிஎஸ் சர்வீஸாக, அதாவது ஆதார் மூலமாக பணம் எடுத்து தர சர்வீஸாக பார்க்காம, அல்லது ஒரு ரீசார்ஜ் அப்ளிகேஷனாக பார்க்காம, ஒரு ஒரு பேங்கிங் செக்டராகவே இதை பார்ப்போம் நம்ம. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே முழுமையாக நம்ம அப்ரூவ்டு வாங்கி லைசன்ஸ் வந்து ஒரு இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் என்ன பாதுகாப்பு இருக்கோ அதே பாதுகாப்புக்கு தான் இந்த ஃபினோ பேங்குக்கும் இருக்குது. அதனால நம்ம வந்து பாதுகாப்புலையும் எந்த விதத்துலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னாவே அந்த கஸ்டமருக்கு வந்து கஸ்டமர் உங்களுக்கு நீங்க ஒரு மரம் வச்ச மாதிரி, அவங்க என்ன டிரான்சாக்ஷன் யூஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த ஒரு இன்சென்டிவ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து உங்ககிட்ட இப்போ டெபாசிட் போடுறாங்க, ஒரு 20,000 ரூபா போட்டு வச்சிருக்காங்க அக்கௌண்ட்லேயே எடுக்காம 3 மாதத்துக்கு அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கும் பேங்க். ஓகே, ஏன்னா மதர் பிரான்ச் நீங்க தான். இப்போ ஏன் இதை தராங்கன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபினோ பேங்க் வந்து நீங்க ஆரம்பிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஷாப்புக்கு ரெண்ட் கொடுக்கல அவங்க. ஓகேவா, உங்களுக்கு சம்பளம் தரல, இன்வெஸ்ட்மெண்ட் தரல, ஏன் ஒரு ஃபிங்கர் மிஷின் கூட வாங்கி தரல. அவங்க தரது ஒரு கவர்மெண்ட்ல அங்கீகாரிகமான ஒரு லைசன்ஸ், ஒரு பேங்கிங் சிஎஸ்பி பாயிண்ட், இதுதான் கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு இது எல்லாமே மீதி. கடை ஒரு பேங்க் ஓபன் பண்ண ஒரு ரெண்ட் மீதி, ஏசி பில் மீதி, கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் மீதி, இது மாதிரி ஏகப்பட்ட மீதி. ஸோ இதை தான் உங்களுக்கு இன்சென்டிவா எடுத்து பல வகையில உங்களுக்கு இன்சென்டிவா கொடுக்குறாங்க. அவங்க ஃபினோ பேங்க் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்குது ப்ராஃபிட்டை. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஆக்சிஸ் பேங்க்னா ஆக்சிஸ் பேங்க் என்ன பண்ணிருக்கோம், அது ஒரு பில்டிங் ரெண்ட் கட்டணும், அதுல வேலை செய்யறவங்களுக்கு 50,000-60,000 சேலரி தரணும். இந்த ஒரு ஸ்டேட் பேங்க்னா எல்லா வங்கிகளுக்குமே இந்த ஒரு காமன் இஷ்யூஸ் இருக்கும். அப்ப அவங்களால மக்களுக்கு அங்க வேலை செய்யறவங்களுக்கு சேலரி 50,000 ரூபா தரதுனால அதை வந்து இந்த பேங்க் என்ன பண்ணுதுன்னா உங்க கூட ஷேர் பண்ணிக்குது. நீங்க 1 லட்சம் கூட சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணிக்குது ஃபினோ பேங்க். ஏன்னா நீங்க அதுக்கு தேவையானதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. நீங்க ஷாப் தரீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் தரீங்க, ஆளா நின்று வேலை பாக்குறீங்க, இது எல்லாமே பண்றதுனால இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா உங்களுடைய ஒர்க் எவ்வளவோ அதுக்கு தகுந்த பெனிஃபிட்ட கொடுக்குது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, நல்லா போட்டு போய் சிஎம்எஸ் நிறைய பண்றீங்க, ஒரு நாளைக்கு 10 லட்சம் எல்என்டி மட்டும் கட்டுறீங்க, அல்லது ஒரு 10 லட்சம் நினைச்சு பாருங்க, ஒரு 10 லட்சம் ஓலாவுக்கு ரீசார்ஜ் மட்டும் ஒரு நாளைக்கு பண்ணீங்கன்னா 3,500 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ இப்போ அப்போ என்ன பண்ணுது, நேரடியாக வந்து உங்களை ஒரு ஃபினோ வங்கியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜராக, ஒரு கிளை மேலாளராக நினைக்குது, உங்களை வந்து ஒரு ஒரு ஷேர் ஹோல்டராக நினச்சி வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்க கூட பகிர்ந்துக்குது. அதனால வந்து இது நமக்கு பாதுகாப்பானதும் 100% இருக்குது, லாபமானதாகவும் இருக்குது, நீண்ட நாள் லாபம் தரக்கூடியதாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ மற்ற ஏபிஎஸ் ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க, நாளைக்கு பார்த்தா திடீர்னு அந்த கமிஷன் கொடுக்க மாட்டாங்க.